அன்புள்ள கோரக்கர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இதுவரையும் நாங்கள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸ்க்கும் நல்ல கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி பலன்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தமிழகமே எதிர்பார்க்குற 2021 எலெக்ஷனில் யார் முதலமைச்சராக போகிறா, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நம்ம சேனல் ஜோதிடர் திரு அழகர் சுந்தர்ராஜ் அவர்களோடு விவாதிப்போம். வணக்கம் சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம மீடியாவிலிருந்து பொதுமக்கள்கிட்ட ஒரு சர்வே எடுப்பாங்க, யார் வெற்றி பெறுவா, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது, யார் முதலமைச்சர் ஆவாங்க, இந்த மாதிரிலாம். ஓகே, அதே மாதிரி உங்கள் ஜோதிட ஆராய்ச்சி மூலயமா யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு உங்களால் கணிக்க முடியுமா? அப்படி சொல்ல முடியும்னா எங்க பொதுமக்களுக்காக சொல்லுங்க. அதாவதுமா பொதுவாக ஜோதிடம் அப்படிங்கிறது பலதரப்பட்ட கோணங்களில் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. எப்படின்னா இப்போ நான் ஒரு பார்வையில் பார்ப்பேன், இன்னொரு ஜோதிடர் வேற ஒரு பார்வையில் பார்ப்பார். ஏன்னா நீங்கள் கேட்குறது வந்து மிக முக்கியமான கேள்வி, அதாவது தமிழகத்தில் வரப்போகிற அரசியல் மாற்றத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. அதே மாதிரி யார் வெற்றி பெறுவாங்க, யார் முதல்வர் ஆவாங்கன்ற போல்டாக சொல்கிற அளவுக்கு ஜோதிடத்தில் ஆய்வு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த தலைவர்களுடைய ஒரிஜினலான ஜாதகங்கள் நம்ம கையில் இருக்கணும். பொதுவாக வந்து இப்போ நான் ஆய்வு பண்ணிட்டு வந்த ஜாதகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மீடியாவில், அதாவது இணையதளத்திலேருந்து எடுத்து மீடியாவில் வர்ற சிலர் சொல்கிற அந்த கட்டங்களை வைத்து இதையெல்லாம் கோர்த்து தான் நம்ம வந்து அதை ஆய்வு பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படி பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரிஜினல் ஜாதகத்துக்கே பலன் சொல்ல முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பெரிய தலைவர்களுடைய ஜாதகங்கள் எல்லாம் நம்ம அசால்ட்டாலாம் கையாள முடியாது. அது அவங்கள வந்து நம்ம வந்து கரெக்டாக அவங்களுக்கு துல்லியமாக தெரிஞ்சால் அதுக்கு கரெக்டான இது சொல்லணும். ஸோ அப்படி இல்லாத பொழுது நாம் இதுவரை அவர்களுக்கு நடந்த நிகழ்வுகள் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்து நம்ம இப்போ இருக்கிற அவங்க கொடுத்துருக்கிற அந்த கட்டங்களை, அந்த ஜாதக கட்டத்தை பார்த்து சொல்ல முடியும். அப்போ அந்த அடிப்படையில் நான் வந்து முதல்ல தேர்ந்தெடுத்திருக்கிற ஜாதகம் வந்து தலைவர் திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவரோட ஜாதகம். அதை தான் நான் வந்து முதல்ல ஆய்வுக்கு எடுத்திருக்கிறேன். அதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். சொல்லுங்கள் சார். அதாவதுமா தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து பிறந்தது வந்து 1/3/1953 நடுஇரவு 12:08 பிறந்தார். இது வந்து எனக்கு கிடைச்ச ஜாதகம் தான். இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது வந்து அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காரு, சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. பொதுவாகவே வந்து சிம்ம ராசி அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு நீண்ட காலம் ஒரே கொள்கை பிடிப்போட இருப்பாங்க யாராக இருந்தாலும். நீங்கள் சொல்றது அம்மா முதலமைச்சர் ஜெயலலிதா கூட சிம்ம ராசி தானே, அதனால தான் அவங்க 2 முறை முதலமைச்சர் ஆனாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு அந்த நீடித்த பிடிவாதமும் ஒரு ஒரு விஷயத்தை கொண்டெடுத்து செல்றதுக்கு ஒரு வலிமையும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பொதுவாக வந்து அப்ப அவங்க வந்து மக நட்சத்திரம், ஸ்டாலின் ஐயா அவர்கள் பூர நட்சத்திரம். இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் கூட இருந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க முந்தி. ஏன்னா அந்த பூரமும் மகமும் வந்து பரம மைத்திர தாரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அதிநட்புன்னு சொல்லுவாங்க. அதனால எந்த ஒரு சூழ்நிலையும் அவரை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க இந்த மேடம் வந்து. அது மாதிரி ஸ்டாலின் சாரும் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு மதிப்போட வச்சிருப்பாங்க, அது ஒரு எதிர்கட்சி மாதிரி இல்லாமல் அப்படி இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஜோதிடத்தில் கண்காணிச்சது, அதை கேள்விப்பட்டது ஒன்று. ஜோதிடத்தில் நான் ஏன் இவங்களுக்கு இப்படி ஒரு இது இருக்குது, அப்போ தான் நான் நம்பினேன் இவங்க பூர நட்சத்திரமாக தான் இருக்கணும், திரு ஸ்டாலின் அவர்கள் பூர நட்சத்திரம் தான், சிம்ம ராசி தான் அப்படின்னு. அவரை அவங்க வந்து விருச்சிக லக்னமாக இருக்கிறதுனால மேலும் விருச்சிக லக்னத்துக்கும் அதே பிடிவாத குணம் உண்டு. எப்படி வந்து அங்கே ஜெயலலிதாவோ அம்மாவோ அது மாதிரி இங்கே டிஎம்கேல வந்து ஸ்டாலின் அவர்கள், ஸோ அந்த அழுத்தமான ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கும். அப்போ அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? அதாவது அதுதான் இது எப்படி சொல்றதுன்னா அவர் முதலமைச்சராகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேசவே வர்றோம், ஆய்வுக்கே வர்றோம். அது எப்படின்னா அது இவரை எதிர்த்து நிற்கிற கேண்டிடேட், அதாவது இவரை போட்டியிடுற அந்த இன்னொரு தலைவருடைய ஜாதகத்தோட அமைப்பையும் வச்சு தான் யாருக்கு வாய்ப்பு வெற்றி அதிகம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். ஏன்னா ஒரே ஒரு ஜாதகத்தை மட்டும் வச்சுக்கிட்டுமே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. திமுக தலைவர் வந்து என்றைக்கும் தலைவர் தான் அவர், திமுக தலைவராக கலைஞர் ஐயா இருக்கும்போது. ஏன்னா இவர் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்காரு, அதனால் எப்பவுமே அந்த கட்சியை கடைசி வரைக்கும்
வெளிச்சத்தில் நிப்பாட்டுறவர் மு க ஸ்டாலின் அவர்கள். அதனால் அந்த நிப்பாட்டணுன்னா அவருக்கு அந்த வலிமை இருந்தால் தான் நிப்பாட்ட முடியும். அப்போ இந்த எலெக்ஷன் வரும்போது ஒரு முதல்வரானால் தான் அந்த வலிமை வருமா, இல்லை முதல்வர் ஆகாமலேயே கூட இவ்வளோ வருஷம் இல்லையா? இப்போ கலைஞர் பார்த்திங்கன்னா டிஎம்கேல வந்து கலைஞர் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் எவ்வளோ இருந்தால் கூடமே அவர் கடைசி வரைக்கும் ஒரு தலைவராகவே இருந்தார். கலைஞர் ஒரு லைம்லைட்லேயே போயிட்டு இருந்தார். அது மாதிரி தான் மு க ஸ்டாலின் அவர்கள். இப்போ ஜெயலலிதா அம்மையா வந்த பிறகும் அப்போ ஐயா இப்போ கலைஞர் ஐயா இறந்த பிறகும் கூட அவர் அந்த கட்சியில் வந்து அவர் பிரகாசமாகவே தான் போயிட்டு இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் ஐயா வந்து பிரகாசமாகவே தான் அந்த கட்சியை கொண்டு செலுத்திட்டுருக்கார். ஸோ அந்த விஷயம் வந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிறந்ததுனால ஒன்று. ரெண்டாவது வந்து விருச்சிக லக்னத்தில் பிறந்து சந்திரன் பத்தில் போய், அதாவது பத்துங்கிறது வந்து ஆளக்கூடிய இடம், கர்மஸ்தானம், அந்த இடத்துல போய் உட்கார்ந்து சந்திரன் குரு பார்த்தார். அதனால் ஒருவேளை இந்த காலகட்டத்தில் வெற்றி வாய்ப்பு நெருங்குவார் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆமாம் எதிர்பார்க்கலாம், ஏன்னா குரு திசை சந்திர புத்தியே நடக்குது. இந்த ஜாதக ஆய்வு படி பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு கிடச்சிருக்கிற ஜாதக படி பார்த்தா குரு திசை சந்திர புத்தி, அதாவது 2022 வரைக்குமே நடக்குது. 20 ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட்டு, அந்த மாதிரி அதுலேருந்து 22 வரைக்குமே அது இருக்குது. ஸோ எலெக்ஷன் நமக்கு மத்தியில் 21 தானே வருது. அதனால் வந்து இந்த குரு சந்திர யோகம் இருக்கிறதுனாலையும், ஒருவேளை அந்த சந்திரன் வந்து 10 இடத்துல இருக்கிறதுனாலையும், அது பூர நட்சத்திரமாக இருக்கிறதுனாலையும், அந்த நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் பெற்றதுனாலையும் ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து எதிரில் இருக்கிற இன்னொரு கட்சிக்காரருடைய கட்சி தலைவருடைய ஜாதகத்தை எந்த அளவுக்கு இது எஃபெக்ட் பண்ணுது, அவருடைய ஜாதகம் ஜெயிக்குமா இவருடைய ஜாதகம் ஜெயிக்குமா, அதை வந்து ரெண்டையும் ஆய்வு பண்ணி தான் சொல்ல முடியும். ஆனால் இவருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த குருதிசை சந்திர புத்தியில் எலெக்ஷனை சந்திக்கிறதுனால வாய்ப்புகள் இவருக்கு 80% இருக்குது. வருவார் அப்படிங்கறது நம்பலாம். தளபதிக்கு வந்து 80% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நம்ம தலைவர் இப்ப முதலமைச்சரா இருக்க எடப்பாடிக்கு பாத்தீங்கன்னா 2017 பதவி ஏற்றார். அப்ப வந்து அவர் ஒரு மாசம் அவரோட பதவி இருக்குமா 2 இருக்குமான்னு எல்லாரோட ஒரு சர்ச்சை இருந்துச்சு. அதையும் மீறி அவர் வெற்றிகரமா இந்த நிமிஷம் வரையும் முதலமைச்சரா ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர், அவருக்கு எந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு அவரோட ஜாதகத்தை பரிசீலனை பண்ணி பார்த்தா, அவர் பிறந்த தேதி வந்து 12/5/1954. இந்த தேதியில் பிறந்து இவரும் பூர நட்சத்திரம் சிம்ம ராசியிலேயே பிறந்திருக்காரு, தவிர கடக லக்னம். இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் நிர்வாக திறமை உள்ளவங்க, எப்பவுமே ஆற்றல் மிக்க தலைவர்கள் பூரா பெரும்பாலானவங்க கடக லக்னத்தில் தான் பிறந்திருக்காங்க. கலைஞராகட்டும் பெரிய பெரிய காமராஜர் ஆகட்டும் எல்லாம் கடக லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாம் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆட்களாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த லக்னத்தில் பிறந்து இவர் வந்து சிம்ம ராசியில் பிறந்ததுனால லக்னமும் ராசியும் சூரிய சந்திரர்களுடைய இதுவாகி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஜாதகத்தில் வந்து கடக லக்னத்துக்கு 10 போய் சூரியன் உச்சமாக இருப்பார். அரசகிரக சூரியன் வந்து 10 உச்சமாக இருப்பார். அதே மாதிரி சிம்ம ராசிக்கு 10 சுக்கரனும் புதனும் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருப்பாங்க. சுக்கரன் ஆட்சி பெற்ற சுக்கரனோட புதன் உட்கார்ந்துருப்பார். இது எல்லாமே மந்திரி யோகத்தையும் ஒரு அரச யோகத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி எடப்பாடி ஜாதகம் அமைஞ்சிருக்கு. அதனால் அவர் வந்து அதே மாதிரி அவர் ஜாதகத்தில் வந்து மிக அதிக பரல் எடுத்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி தான். பரல்ங்கிறது ஒரு வலிமை, ஒரு கிரகத்தினுடைய வலிமையை குறிக்கிறது. அப்போ அந்த சனி கிரகம் 7 பரல் எடுக்கிறது, நான் பார்த்து நிறைய ஜாதகங்கள் அது இல்லை. இப்போ ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து அதாவது வந்து லக்னம் வந்து 42 பரல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு வந்து அந்த சனிங்கிற அந்த உழைப்பு கிரகம் வந்து 7 பரல் எடுத்தது. அதனால இவர் சின்ன வயசுலேருந்தே உழைப்பாளியாக இருந்திருக்காரு. ஓ, அதனாலதான் வந்து இந்த வெள்ளம் வந்தது கூட பாத்தீங்கன்னா, காலையில பாத்தீங்கன்னா செம்பரம் பக்கத்துல இருக்கேன்னு சொல்றாரு, மதியம் பாத்தீங்கன்னா கடலூர்ல இருக்கேன்னு சொல்றாரு, அதனால கூட இருக்கலாமோ? கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா அந்த பலம் இல்லாம ஒரு ஜாதகர் இந்த அளவுக்கு பாஸ்டா வேலை செய்ய முடியாது. ஏன்னா இப்போ அவருடைய ஏஜ், இப்போ நம்ம ஏஜுக்கே சோம்பேறித்தனங்கள் இருக்குது. அவர் ஏஜுக்கு வந்து எப்படி எப்படி கலைஞர் சுறுசுறுப்பாக இருந்தாரோ அந்த மாதிரி இவருக்கு வந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்குது. ஏன்னா காரணம் அதே கடக லக்னம், அதே நாளில் சசயோகம், கலைஞர் மாதிரியே உச்சம் சனி. அதனால் அந்த மாதிரி இதான் இது. இவரை பார்க்கும்போது இவர் ஸ்டாலின் சாரும் அதே பவர் உள்ளவர் தான். பட் இவர் வந்து இவ்வளோ ஈஸியாக முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த சசயோகத்தில் தான் இருந்துச்சு. அந்த 4 இடத்துல சனி உச்சமடைஞ்சு சசயோகத்தில் இருந்துச்சு. பட் இப்போ தச்சமே அதே சனி திசை தான் நடக்குது. ஆக்சுவலாக வந்து சனி திசை வந்து இப்போ போயிட்டுருக்கு. இந்த திசை வந்து கிட்டத்தட்ட
இன்னொரு 18 2018 ஆரம்பிச்சது 19 வருஷம்னா 2037 வரைக்குமே இருக்குது. ஸோ இந்த திசை வந்து இவருக்கு எப்பவுமே இவர் ஒரு நீடித்த ஒரு யோகக்காரராகவே வச்சிருக்கணும்னா கூட, இப்போ அவருக்கு இந்த சனி திசை ராகு புத்தி அப்படி நடக்கிறதுனால, ஒருவேளை ரெண்டு ராசியும் ஒரே ராசியாக இருக்கிறதுனால, ஒரு என்ன சொல்கிறது, ஓட்டப்பந்தயத்தில் ஒரு ஒரு பாயிண்ட் முன்னாடி வர்றது, ஒரு பாயிண்ட் பின்னாடி வர்றது, வெற்றிங்கிறது ஒரு இலக்கு வந்து ஒரு பாயிண்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரிப்பனுக்கு தள்ளி வச்சுருப்பாங்க, ரிப்பனுக்கு பின்னாடி வச்சுருப்பாங்க, இவ்வளோ தான். அது அந்த மாதிரி தான் இப்போ இவங்க ரெண்டு பேருடைய நிலைமை இருக்குது. அப்போ நல்ல ஒரு போட்டிக்களம்னு சொல்கிறீங்க. நல்ல போட்டிக்களம் மட்டும் இல்லை, அதாவது ரெண்டு வல்லவர்கள் நேருக்கு நேர் மோதிக்கிட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் அனுபவ ரீதியாக ஸ்டாலின் அவர்கள் பெரிய தலைவராக இருக்கிறதுனால அவர் வியூகம் வகுத்து கூட அவர் ஜெயிக்கலாம். ஏன்னா அவருக்கு அந்த அவரு அவருடைய நாலேஜ் அப்படி இருக்குது. இப்போ இவருடைய நாலேஜில் பார்த்தீங்கன்னா, இவருக்கு புத்திஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 11வது ரேங்க் தான். இவர் வந்து எதையுமே திட்டம் போட்டே செய்கிறது கிடையாது, நடக்கிறத வச்சு இயல்பாக நடக்கிறது. அவங்கெல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து இப்போ இவரை பொறுத்தளவுக்கு, ஐயா எடப்பாடி அவருடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு, திட்டமிடாமல் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய யோகம் உள்ள ஜாதகம் தான். ஸோ இவருக்கும் நான் 80% தான் சொல்ல முடியும். அதனால தான் சொன்னேன், அந்த ஓட்ட பந்தயத்தில் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் மோதுறாங்க. இப்போ இந்த ரெண்டு சிங்கமும் எப்படி இதாக போகுதுங்கிறது தான் நம்ம இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி ஐயாவுடைய இந்த முதல்வர் நாட்காலியில் அவர் உட்கார்ந்துக்கிட்டு செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே ஒரு சாதாரண, ஒரு முதல்வர் மாதிரி இல்லாமல் ஒரு சாதாரண ஜனங்களுக்கான ஒரு தலைவன் மாதிரியே இருப்பார். ஸோ அப்படி இருக்கிறது ஒரு எளிமையான ஒரு அரசியல்னு சொல்லணும். அப்படிப்பட்ட இவருக்கு கம்பேர் பண்ணும்போது ஸ்டாலின் ஐயா வந்து, அவருக்கு வந்து ஒரு வலிமையான ஒரு பின்புலம் இருக்குது. கூட்டணி பலமாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வலிமையான இடம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இவர் மட்டுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே வரணுன்னா வந்தால் என்ன, மேலிடத்தில் வர்றவங்க யாருமே வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒத்துக்காத மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட இந்த இவருடைய இந்த நடவடிக்கை, இந்த உழைப்பு, இந்த அணுகுமுறை எல்லாத்துக்கும் அசராமல் இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நிர்வாக திறமை இருக்கிற ஒரு இதெல்லாம் வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ ஸ்டாலின் ஐயாவுடைய வெற்றிக்கு கணக்கு பண்ணும்போது இவருடைய வெற்றி இந்த சில காரணங்களால், ஜாதக பலம் மட்டும் இல்லை, ஜாதகத்துலேயும் வந்து சொல்லலாம், அந்த ஜாதக பலத்தின் காரணமாக கூட அவருடைய ஜாதக பலத்தின் காரணத்தை விட இவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு 1% இவர் அந்த முதல்வர் நாக்காளியை தொடக்கூடிய வாய்ப்பை எடப்பாடி பெறுகிறார் என்று சொல்லலாம். ஏன்னா அந்த வந்து எடப்பாடி ஐயா இருக்குன்னு சொல்கிறீங்க, இருக்குது. அதாவது நம்ம என்னுடைய ஆராய்ச்சிப்படி, என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் ஆராய்ச்சி பண்ணதில், அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஜாதகங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணதில், குருச்சந்திர யோகம் இருக்கிற இவ முக ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி பலமும் எல்லாம் இருந்தாலும் இவருடைய இந்த அணுகுமுறை, இந்த காலகட்ட ஜாதக அமைப்பு, அவருக்கு இருக்கிற ஒரு கோச்சார நிலை எல்லாமே வந்து 1% அவருக்கு முன்னேறி போகக்கூடிய சான்சஸ் இந்த எலெக்ஷனில் இருக்குது. இவ்வளோ நேரம் எங்களோட வெளிப்படையாக பேசியதற்கு, யார் முதலமைச்சராக ஆவாங்கன்றத அவங்க ஜோதிட ரீதியாக தீர்வு சொன்னதற்கு மிக்க நன்றி. கோரக்கர் சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.